ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸே வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், இன்றைக்கி நினச்சி நாளைக்கு மாற முடியாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அது ஒரு 1 இயருக்கு ஹார்மோன்ஸ் எடுக்கணும். எனக்கு இனிஷியலாக ஹார்மோன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணப்போ டாக்டர் வந்து ஹார்மோன் டெஸ்ட் எடுப்பாங்க, டெஸ்ட் எடுத்த அப்புறம் தான் சொல்லுவாங்க மேல் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுமா இல்லை ஃபீமேல் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுமான்னு. நார்மலாக வந்து திருநங்கையாக மாறுறவங்களுக்கு வந்து ஃபீமேல் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஈஸ்ட்ரஜன் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. திரு நம்பியாக மாறுறவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு போய் டெஸ்ட் எடுத்தப்போ எனக்கு, அதாவது ஒவ்வொரு ஹியூமன் பாடிலையும் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பையனாக இருந்தாலும் சரி இவ்வளோ லெவல் ஈஸ்ட்ரஜனும் இவ்வளோ லெவல் டெஸ்டோஸ்டெரானும் இருக்கும். ஒரு ஆணாக பிறந்தவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் கம்மியாகவும் டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகவும் இருக்கும், பெண்ணாக பிறந்தவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அதிகமாகவும் டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகவும் இருக்கும். பட் ஆனால் எனக்கு டெஸ்ட் எடுத்தப்போ ஈஸ்ட்ரஜன் அப்படியே, அதாவது அப்நார்மலாக ஹையாக இருந்தது.